சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேண்டாம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ரஜினி அங்கிள், இன்னொரு பக்கம் நீங்க நடிச்ச விஜய் அவர் சூப்பர் ஸ்டாரா கொண்டாடுறாங்க. இதுல யாருக்கு அந்த பட்டம் இல்லங்க, அது ஒருத்தர சேர்ந்த நான் தான். இது முன்னாடியே இது வந்தது. ஆக்சுவலி இப்ப டாபிக் பழசாயிடுச்சு. டு பி ஆனஸ்ட், இப்ப கரண்டா சொல்லணும்னா இதே ஜெயிலர் படத்துல வந்து கன்னடா சூப்பர் ஸ்டார், மலையாளம் சூப்பர் ஸ்டார், மூணு சூப்பர் ஸ்டார் சேர்ந்தா நடிச்சிருக்காங்க. நான் சொல்றேன், சோ லாங்குவேஜ் லாங்குவேஜுக்கு அந்தந்த ஜெனரேஷனுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கதான் செய்வாங்க. ரஜினி அங்கிள் இஸ் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார். பட் அதுக்காக வந்து விஜய்க்கு அது நாளைக்கு இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. விஜய் இஸ் தளபதி. வாட் இஸ் சூப்பர் ஸ்டார், வாட் இஸ் தளபதி? நம்ம மக்கள் வந்து நம்மளா ஆசைப்பட்டு நம்ம விரும்பி வந்து பிடிச்ச ஒரு ஆக்டருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. சோ அதே பட்டம் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. சூப்பர் ஸ்டார் டம் அப்படிங்கறது ரெண்டு பேருமே அடைஞ்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் விஜய் வளர்ந்து வர டைம்ல ரஜினி அங்கிள் இதே சந்திரலேகா படம் நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ரஜினி அங்கிள் வராங்க, அவங்க தான் கிளாப் அடிச்சாங்க. நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் சிரஞ்சீவி, ஸ்ரீதேவி, பி வாசு, ராமாநாயுடு, பெரிய பெரிய ஆட்கள் வந்திருந்தாங்க. எல்லாருமே ஒரு ஒரு இது பண்ணாங்க. அப்போ ரஜினி அங்கிள் கிளாப் அடிச்சாரு. நானும் விஜய், விஜய் வந்து ஒரு ஒரு சின்ன நடிகர் தான் சொல்லணும், ஒரு வளர்ந்து வரும் சின்ன நடிகர் தான். ஆனா அந்த ஒரு ரஜினி அங்கிள் கேப் கிளாப் படிக்கிறாருன்றதுலயே நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு டென்ஷன் ஆனோம் அந்த ஷார்ட்ல. அப்படி இருந்த ஒரு நடிகருக்கு இன்னைக்கு உச்சக்கட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது வந்து பெரிய சாதனை. அதனாலதான் ரஜினி அங்கிள் என்கரேஜஸ் விஜய், அண்ட் விஜய் இஸ் டெஃபினெட்லி ஆல்வேஸ் விஜய்க்கே வந்து ரஜினி அங்கிள் சூப்பர் ஸ்டாரா தானே பார்த்துருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.